இந்த பாட்டு வந்து கேட்கும்போது படத்தில் வர விஷுவல்ஸ் எல்லாத்தையோட விட மிஸ்டர் பீனை வச்சு கட் பண்ணி இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு அதுதான் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்து. வான் வருவான், வான் வருவான், மிஸ்டர் பீன் ஹாலிடேன்னு ஒரு மூவி இருக்குது, அதில் இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி அது மாதிரி நான் சிரிச்சதே இல்லை வாழ்க்கையில். அதே படத்தில் வந்து இன்னொரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், என்னோட ஃபேவரட். அந்த பாட்டு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களா? நான் எழுதுனதில்ல, நீங்கள் எழுதுன பாட்டு இல்லை, அப்பா எழுதின பாட்டு. வானில் தேடி நின்றேன், ஆழி நீ விழுந்தாய், ஆழி நான் விழுந்தால் வானில் ஏறி நின்றாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய், நான் என்ற ஆணவம் அழிய விட்டாய், நல்ல எல்லை நல்ல எல்லை. இந்த பாட்டை பாடுறதுக்காகவும் ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு குரல், இந்த பாட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்காக ஒரு கவிஞர், இந்த பாட்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சினிமேட்டோகிராஃபர், இந்த பாட்டை வந்து எப்படி வந்து இயக்கணுன்றதுக்காக ஒரு இயக்குனர், இவங்க நாலு பேரை தனித்தனியாக கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரே உருவத்தில் அவங்க நாலு பேரும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ நமக்கு வந்தவர் இவர் தான். அவரை நம்ம இந்த பாட்டை டீகோட் பண்ணுறதுக்கு அவரை கூப்பிடலாம். அவரை கூப்பிடலாமா? வெல்கம் டு அபிராமி ரைஸ் வெரைட்டிஸ் வழங்கும் சண்டேஸ் வித் அனில் அண்ட் கார்க்கி, பவர்ட் பை விஸ்வநாத் தேவ்ஜி டைமென்ஷன்ஸ் 1950, கோ பிரசென்டட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ், ஃபார்மல் வேர், கிளப் வேர், கேஷுவல் வேர் அண்ட் பாரம்பரிய வுட் பிரஸ் நேச்சுரல் ஆயில். வி ஆர் ஸோ ஹாப்பி டு சி யூ பாலாஜி. ஸோ ஹாப்பி டு பி இன் இசை ஷோ, இசை ஜகுல் ஜுகுல் ஷோ. அனில், உங்களை நீங்கள் வாசிக்கிறத நான் கம்மியாக பார்த்துருக்கேன், நான் பார்த்த டைம்லாம் அப்படின்றாமல் இழுத்துக்கிற அளவுக்கு மெய் மறந்து பார்த்துருக்கேன். அண்ட் மதன், யுவர் அ ஃப்ரெண்ட் அண்ட் மோஸ்ட் இசை நாலேஜ் இருக்கிற ஒரு யங்ஸ்டர், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் போடுறாரு தெரியுமா? ஏன்னா என்ன இதுக்கப்புறம் நீங்கள் பாட வைக்கக்கூடாது. பாட வைக்கிறதுக்காக கிடையாது, நான் வந்து நாங்கள் பேட்மிண்டன் விளையாடுவோம் ரெகுலராக, கூப்பிட்டா வரதில்லை, அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டா வரதில்லை, எங்கே கூப்பிட்டாலும் வரதில்லை, பயங்கர பிஸியாக இருக்காரு. இவரை பிடிக்கிறதுக்கு இவர் பார்க்கறதுக்கு ஒரு வழி இல்லை, இந்த ஷோக்கு கூப்பிட்டா மட்டும்தான் உண்டுட்டு ஒரே காரணத்துக்காக நான் அவர் கூப்பிட்டுருக்கேன். இந்த குற்றச்சாட்டு நான் உண்மையாக கண்டிக்கிறேன், நான் அப்புறம் உங்ககிட்ட ஃபோனில் இதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இசை அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன எப்படி வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க இசையை உங்கள் வாழ்க்கை கூட? நான் வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து அப்போ தான் இந்த 5 ரூபாய் 2 ரூபாய்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய முதல் வீட்டுக்கு தெரியாமல் வாங்குகிற விஷயம்லாம் வந்து கேசட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில், அதாவது வீட்டில் டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரில் கேசட் போட்டு பாட்டு கேட்குறது வந்து லக்ஸுரி. ஸோ நான் வந்து இந்த டேப் ரெக்கார்டர் எங்கள் வீட்டில் கிடையாது, ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கும் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ நான் கேசட் ஒண்டி நான் வாங்கிட்டு போவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7th 8th படிக்கும்போது அதே காசு வச்சு, அப்போ தான் எனக்கு தெரியும் 90 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்லாம் கேசட் வரும், பிடிச்ச பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் பேரண்ட்ஸ் நாலேஜ் வந்து மியூசிக் கேசட்ஸ் தான். அப்படியே ஸ்கூல் அப்போவே வந்து நீங்கள் பைரசி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜீன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ஜீன்ஸ் வந்து 99 ருபீஸ் கேசட் இருந்தது, அது வந்து ஒரு ஜீன்ஸ் பாக்கெட்லேயே வச்சு கொடுத்தாங்க. அந்த பாக்கெட் வேணுங்கிறதே நான் 3 கேசட் வாங்கினேன். ஸோ நாங்கள் சினிமா வாழ வச்சிருக்கேன், இசையை வாழ வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷோக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்த பாட்டு, ஆர் இங்கே வந்துட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் தோணும் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? நார்மலாகவே இது மாதிரி கேட்டால் டப்புன்னு இந்த பாட்டு ஞாபகம் தான் வரும், பறவை எங்கே இருக்கிறாய். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் பாட்டு. ஏன் தெரியல, அது ரொம்ப உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணோம், அது இளையராஜா சார் அவரோட வாய்ஸ், அதுக்கப்புறம் அந்த படமாகவே ஒரு மாதிரி உள்ளே பண்ணுற படம் தான் இந்த பாட்டு. வந்து ஏதோ எப்படி இருக்கும்னா, இட் அது வேணது, அந்த முதல் முறை வாழை பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குது, முதல் முறை முறிந்த கிளை ஒன்று பூக்குது, எல்லாமே என்ன இருக்குன்னா அதில் சோகமும் இருக்கும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஹோப்பும் இருக்க மாதிரி தோணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ஒரு சில வரிகள் நீங்கள் அப்படி ஜஸ்ட் பாடலாம் அனிலோட இசையோட. நீங்களாம் ஓடலாம். ஓகே, அது செகண்ட் பாதியிலேருந்து பாடுறது தான் எனக்கு தெரியும். ஓகே, டி கே கே மேஜர் கொடுங்க, ஆர் மேஜர், ஏழை அந்த பிச்சில் கொடுங்க. ஏழை காதல் மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும், கண்மணி வேறென்ன நானும் கேட்பேன்,
இந்த புல் தூங்கும் பறவையாமும் நானா என் நிகழாலும் இப்படியேதான் தொடராதா முதல் முறை வாழ பிடிக்குதே முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே முதல் முறை முறிந்த கிளை ஒன்று பூக்குதே பாட்டு எவ்வளவு நம்பிக்கை கொடுக்குதுல்ல ஒரு பாடுறதுக்கு பாக்குறவங்களுக்கு எதுவும் கொடுக்கல நானே கண்ணெல்லாம் மூடி இழுத்துக்கிட்டு பாடினேன் இல்லை இது நிறைய பேருக்கு அது தெரியாத விஷயம் என்னன்னாக்கா பாலாஜி வந்து எந்த லெவலுக்கு நல்லா பாடுவாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி நான் பாடுறது எனக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா தெரியல பட் ஐ யூஸ் டு லைக் சிங்கிங் அ லாட் எனக்கு பாடுறது ஸோ அதனால் நல்லா பாடுவேன்னா தெரியாது பட் ஐ என்ஜாய் மை சிங்கிங் இப்போ வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் ஆஃப் பாலாஜிஸ் மைண்ட் ரைட் நோ அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ அதர் சாங்ஸ் இருக்குமா இது ஒண்டி தானா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எபினேசர் சாமியல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஃப்ரெண்ட்னா வந்து எப்படின்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் யாரில் எந்த பொண்ணுலாம் லவ் பண்ணுறேனோ எனக்கு மனசில் அது நல்லா தோணுதோ ஃபஸ்ட்டு அவன் போய் ப்ரொப்போஸ் பண்ணிடுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லை அது எனக்கு லேட்டராக இருந்தால் தெரியும் அதாவது என் நண்பன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படி தான் தெரியும் ஆனால் அவன் பண்ண ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஈ இன்ட்ரடியூஸ் மீ டு வேர்ல்ட் மியூசிக் இந்த ஈகிள்ஸ் பீட்டில்ஸ் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து ஜான் டென்வரோட இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் லீவிங் ஆன் அ ஜெட் பிளேன் அது வந்து என்னன்னா ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கும் யார் வேணாலும் கூடவே சேர்ந்து பாடலாம் அது Cuz I'm leaving so kiss me and smile for me tell me that you'll wait for me hold me like you'll never let me go Cuz I'm leaving on a jet plane don't know when I'll be back again Oh, babe, why I hate to go? Super, Balaji. உங்க வாயை தான் பார்த்துருந்தேன் நான் எங்க கரெக்டா ஓ வருது வா வருதுன்னு பியூட்டிஃபுல் இந்த பாட்டு கேட்கும் போது எவ்வளவு ஒரு சிம்பிளான லிரிக்ஸ் இல்ல அந்த பாட்டு கேட்கும் போது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸை வச்சுட்டு ஒரு கதை அழகா அப்படியே ஜஸ்ட் அந்த மியூசிக்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு என்ன தமிழ் பாட்டு ஞாபகம் வரும் இது அந்த காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து இந்த பேரிட்டி இன் சொசைட்டி வந்து பயங்கரமாக அந்த பாட்டில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பாட்டும் சரி அந்த பாட்டில் வந்து கொரியோகிராஃபியும் அப்படி இருக்கும்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு 30 seconds பிஜிஎம்ல வந்து ராமாயணத்தை வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க பிரபுதேவா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அந்த ராமன் வந்து கோடு போட்டு போனதுக்கப்புறம் சீதை எகிர் வந்து அது மொத்தமாகவே பண்ணியிருப்பாங்க ஸோ இன்னொன்று வந்து லிரிக்ஸாகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக அந்த பாட்டு ஆனால் எனக்கு சத்தியமாக பாடலாம் வராது ஆனால் எனக்கு அது சூப்பர் ஸ்பீடு இல்லை அந்த பாட்டு நீங்கள் டக்குன்னு கேட்டோன்னா கதை கதைன்னு அது ஞாபகம் வந்துதான் ஒரு பாடலில் தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு பாட்டோட பர்பஸ் என்ன எதுக்காக பாட்டு பண்ணுறோம் மியூசிக் வந்து என்ன பண்ணுது ஒருத்தங்களை ஒருத்தங்களோட வாழ்க்கையை ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா ஒரு இசையால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்த பாடல்கள்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா சேஞ்சஸ் கொண்டு வந்த பாட்டு அப்படின்னா வந்து இந்த எல்லா ரஜினி பாட்டுமே எல்லா சூப்பர் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் பாட்டு இருக்கும்ல அது எல்லாமே என்னன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் என்ன கிளாஸில் இருந்தேன் என்ன காலேஜில் இருந்தேன் அது நான் வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பயஞ்சிரும் அதில் இருக்கிற சின்ன முத்துவில் ஒருவன் ஒருவன் முதலாளியில் வந்து கையில் கொஞ்சம் காசு கையில் நீதான் அப்போலாம் எனக்கு என்ன தோணுன்னா நம்ம வந்து நிறைய பணம் இருந்துன்னா அவளை வச்சுக்கூடாது நம்ம கெட்டவனாயிடுவோம் ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆறாவதோ ஏதோ படிச்சிருந்தேன் அப்போ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ரஜினி பாட்டு வரும்போதும் எனக்கு வந்து அது உள்ள ஒரு மாதிரி ஆகும் ஸோ அது விச் இஸ் யுவர் ஃபேவரட் அதில் உங்களுக்கு ஃபேவரட் என்னன்றது நீங்கள் பாடணும் சூப்பர் ஸ்டார் எனக்கு வந்து இது பிடிக்கும் விடுகதையாக பிடிக்கும் ரொம்ப அதனால் லைஃப் சேஞ்சிங் பாட்டில் சூப்பர் ஸ்டார் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால ரொம்ப சோகப்பாட்டாச்சு நான் சோகப்பாட்டா ஒருவன் ஒருவன் அதுவே பாடலாமா அதுவே பாடலாமே வானம் உனக்கு பூமி உனக்கு வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு வானம் உனக்கு பூமி உனக்கு வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு மண்டான் உன்னை நறுகிறது இதை மனந்தான் உணர மறுகிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்க்கை வாரி குடித்து விடுறாரு ஒருவன் ஒருவன் உலகில் மற்றவன் தொழிலாளி விதையை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஓ அவள்தான் போறோம் இது மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட படத்துல நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும்
அவரோட படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாமே படிச்சது வந்து இதுலன்னா சூப்பர் ஸ்டார் படத்துல தான், அதுவும் ஓபனிங் பாட்டுல தான். உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா அதுல சொல்றதுலாம் வந்து நான் எத்தனை இருக்குன்னு எண்ணுவோம், நாங்க எண்ணுவோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல இருக்கும்போது ஏ சில பேர் கமல் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவர் ஏதாவது ஒரு பாட்டில் ஒன்று சொல்லியிருப்பார், எங்களுக்குலாம் 76 நல்லது இருக்குது, உங்களுக்கு 23 அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள போட்டியில் நடக்கும். நீங்கள் நிறைய பேசி கேட்டிருக்கோம் ஃபுல்லாக உங்கள் ஷோஸில் இதில் நிறைய இடங்களில். ஆனால் இது மாதிரி நீங்கள் ஒரு ஓப்பனாக இத்தனை பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணிவிட்டு, அதுவும் அதை ஜஸ்ட்டு சொல்லலை, அதெல்லாம் பாடுறீங்க, நீங்கள் பாடி காட்டுறீங்க. நம்ம ஷோக்கு இன்னும் உங்கள் கூட சேர்ந்து பாடுறதுக்கு இன்னொரு ஒரு கெஸ்ட் வர, உங்கள் அளவுக்கு பாடுவாரான்னு தெரில, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யா, ஸோ நம்ம ஒருத்தரை கூப்பிட போகிறோம். இன்வைட்டிங் சம்படி எல்ஸ் வரல, ஒருத்தர் வரார், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாரு. நாங்கள் சொல்ற வரிகள்ல இருந்தும் அவரோட இசையில இருந்தும் யார் வரான்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, ஏன்னா அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. இப்படி என்ன பார்க்கணும்? கண்டுபிடிக்கிற மாதிரி சமயம் நடிக்கிறேன். ஓகே, நீங்க வாசிங்க. பல்லாங்குழி பாத புரியல. அப்பாஸ் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். ஐ திங்க் இஸ் அப்பாஸ். யா, ஐ அம் அப்சல்யூட்லி ரைட். ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட். ஆ, பல்லாங்குழி பாத புரியல உன்ன நம்பி வாரனே. ஒரு காட்டுப்பய, ஒரு காட்டுப்பய, காட்டுப்பயனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறனே. எனக்கு ஆக்சுவலா தெரியுது கௌதம் கார்த்திக் கண்டிப்பா கிடையாது. மீனை தூக்கி ரெக்க வரைஞ்ச, வானம் மேல வீசி எரிஞ்ச. என் கூட ஷோக்கு ஏர் ரஹ்மான். இட்ஸ் கடல் பட சாங். இல்ல இல்ல, வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டாரு. ஏர் ரஹ்மான் இல்ல. பறக்க பழக்கிற அடியே என்னை எங்க நீ கூட்டி போற. கௌதம் கார்த்திகோட ஜோடியா நடிச்சவங்க, கடல் படைய ஹீரோயின். கரெக்ட். ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். வேர் இஸ் ஷீ? வந்துட்டே இருக்காங்க. எஸ் லெட்ஸ் வெல்கம் கடல் படை ஹீரோயின் ஜீத் ஸ்ரீரா. கௌதம் கார்த்திக் கூட நடிச்ச நடிகைன்னு சொல்லி சித் ஸ்ரீராம நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க, அவர் அதை இன்னும் கேட்கல. இல்ல கேளுவா, இஸ் வெரி கூல் கை, இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, மை கண்ட்ரி. மீ ஹிம் ட்ரம்ப் அண்ட் ஆல் வி வென்ட் டு தி சேம் காலேஜ். படி யுனிவர்சிட்டி, யூ நோ. நீங்க உங்க பாட்டு எல்லாம் தெரியும், எப்படி நீங்க பாடுவீங்கன்ட்டு. உங்களோட ஃபேவரட் நர்சரி ரைம் எது? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ப்ராபபிலி அவசம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் உங்களோட ஸ்டைல்ல இப்ப நீங்க ஜஸ்ட் யூ கோயிங் டு பெர்ஃபார்ம். Twinkle, 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 little star, how I wonder why you are up above the world so high, like a diamond in the sky. Ardiye, perfect, Ardiye. இதில் வந்து நான் கை தட்டிக்கிறது எனக்காகவே, ஏன்னா நான் எவ்வளோ அழகாக வாசிச்சேன் அவருக்கு தான் தெரியும். இதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இது வந்து இவரோட வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் வந்து அந்த படம் பேர் தெரியாது, பட் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் வந்து ஆடுவார், ட்விங்கிள் 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 சாரே அவ்வை 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 வண்டர் வாட் யூ ஆர். அது தெரியாது உங்களுக்கு? பாட்டு கேட்டுருக்கேன் எனக்கு, அதுக்கப்புறம் தெரியாது. ஸோ மியூசிக் பற்றி நம்ம பேசும்போது நம்ம லைஃப்பில் எப்படி எத்தனையோ விதங்களில் மியூசிக் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மியூசிக் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கேட்ட உடனே ஒரு பாட்டு ஞாபகம் வரும், இல்லை ஏதாவது ஒரு பாட்டை கேட்ட உடனே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நமக்கு ஞாபகம் வரும். சம்மந்தமே இருக்காது அந்த பாட்டுக்கும் அதுக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா உங்க லைஃப்? எனக்கு வந்து ஒரு நாளில் வாழ்க்கை, அந்த புதுப்பேட்டையில் இருக்கிற அந்த பாட்டு, அது சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் ஒரு லைன் வந்து, அந்த மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது அப்படி இருக்கும். அது என்னென்னா, எவ்ரி டைம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது ரொம்ப ரேண்டமாக, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்கும்போது எனக்கு இது தெரியுது, ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போகும். அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? யா, அவர் பாடட்டும். யா, நான் வாசிக்க, நான் பாடுறேன், அதுக்கப்புறம் என் மனசுலேருந்து அது நிரந்தரமாக அழிஞ்சிடும். ப்ளீஸ் பாடுங்க. சித் சித், யூ நோ தட் சாங்? இட்ஸ் எனி தமிழ் சாங். தமிழ் இஸ் எ ரீஜனல் லாங்குவேஜ், ஹவு செம்மொழி. ஏதாவது வாசிங்க. டி மேஜர், கே மைனர். போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை,
காட்டினிலே வாழ்கின்றோம், உட்களின் வழி ஒன்று மரணம் இல்லை, உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இதை எடுத்துக்கொள்வான், நல்லவன் யாரட கெட்டவன் யார், இறுதியில் அவனே முடிவு செய்வான், பழி போடும் உலகம் இங்கே, பலியான உயிர்கள் எங்கே, கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், வீட்டிலே பாடவில்லை என்ற இதுக்கப்புறம் எனக்கு வாயில வரலை, ஐப்பிச்சு போகும். No, one song for me that's always etched in my memory, because when I was growing up there, my mom would play Carnatic music in the car and some film stuff. So this Nila Kaigiraja song is something I've talked about it before, but every day when I was going to the car, she'd play it. Mm-hmm. Maybe when I was about like 6 or 7 years old. So that has stuck with me ever since. I want you to sing it. Fine. Sariya. So just give me a reference, I'll sing again. யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே, இந்த கைகள் மட்டும் உன்னை தேடும், காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே, ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை, என்றென்றும் வானில் நிலா காய்கிறது நிறம் தேகிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் முன்னே காணும் ஆரா. துடுப்பு கூட பாரமென்று கரையை தேடும் மோடங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கரைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரமென்று கரையை தேடும் மோடங்கள்.
ஓகே ஐயோ தப்பிச்சிட்டா தப்பிச்சிங்க உங்களுக்கு எமோஷன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இஸ் ஹாப்பினஸ் தெரியும் So I think happiness na there's one Tyagaraja Kriti Sarasa Samadhana. Please, please. Kapi Narayani. Yeah. Veda Dalda Chatura Sarasa Samadhana Veda Dalda Chatura Sarasa Samadhana Veda Dalda Chatura Sarasa Samadhana Veda Dalda Chatura Sati Deiva Meva பரமசாம்பவ கேசபுந்தனு தூ பரமசாம்பவ கேசபுந்தனு தூ பலுகுறவனோடு தெளியலேக போயே பலுகுறவனோடு தெளியலேக போயே பலுகுறவனோடு தெளியலேக போயே மானச சஞ்சரரேன்னு ஒண்ணு இருக்குல்ல அத கிட்டத்தட்ட அங்க போயிட்டாரு அப்படியா மனச தொட்டு போயிட்டாருங்க மானச சஞ்சரரே இன் கம்மிங் இன் அனியன் வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் தெரியும்ல வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் வட்டி அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இது பண்ணுங்க வானம் பொழிகிறது அதுவா அத ஃபுல்லா பண்ணுங்க அது படி இதே சாங் வந்து நீங்க கோபத்துல அதுவே கோபத்துல தான் வீரம்க்கு என்ன ராகம் சொல்வீங்க வீரத்துக்கு என்ன ராகம் சொல்லுங்க தோடி பாடலாமே பா என்ன தோடினா என்ன ராகம் சொல்லுங்க நீங்க அதுல இதா இது காலைல எழுந்திக்கும் போது எஸ்வி சேகர் நாடகத்துல வரும் இந்த மியூசிக் ஏ வானம் பொழிகிறது தரல பூமி பூமி விளைகிறது பாடிடலாம் வானம் பொழிகிறது ஒரு ரெண்டு லைன் தானே அதுக்கு விழுவா பூமி ஆமா இல்ல இது ரொம்ப பெருசா பாடுறாரு ஆலாமணி பாடுறாரு நீங்க டிசம்பர் கச்சேரி எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு கூட கூட்டி போறது yeah we'll do one concert together you yeah yeah together that will be the last concert for you அவரோட ரொம்ப பாப்புலர் song தள்ளி போகாதே yeah சூப்பர் அந்த பாட்டு ரொம்ப சிரிக்காதீங்க அததான் நம்ம கொலை பண்ண போறோம் இப்போ நீங்க ஆல்ரெடி அதை கொலை பண்ணிட்டாங்க ஒரு படத்துல மொட்டை ராஜன் கோவை சதுரமா அதுக்கு வண்டி ஓட்டு வருவாங்க அதுல நீங்க இப்போ அதுக்கு வரிகள் எழுத போறீங்க ஓ இது அதோட படுகொலை இது அதுக்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்க ஒரிஜினல் கேட்டுக்கலாம் நம்ம ஏன்னா ஒரிஜினல் அஃப்கோர்ஸ் நேர்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க ஒரிஜினலுக்கு வந்து பாலாஜியும் பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் ஆமா பாலாஜி பர்ஃபார்ம் பண்ண போறாரு திரைப்படத்துல வர மாதிரி தான் சிம்புக்கு பதிலா ஓகே ஆல் சிங் ரெடி கண்ணெல்லாம் நீயேதா
Why? Stopping. You sing, you sing. நீங்க ஒரு தொடரலாம் கூடாது. இல்ல கண்ண மூடுவேனார் கண்டையை திறந்துட்டாரு. ஸோ அந்த ஒரிஜினல் சாங் எப்படி இருக்குன்றது இப்போ கேட்டீங்க. ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸும் பார்த்து பாதி பாட்டில் என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நீங்கள் போய் அவரு ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் அவர் தொட்டு கட்டிலாம் முடிச்சுட்டு அப்படிலாம் பண்ணல. ஹலோ மதன், வாட் இஸ் திஸ் யூர் டாக்கிங் லைக் திஸ் இன் எ ஃபேமிலி ஷோ? அவர் அந்த கூச்சத்துல தான் பாட்டு அவர் என்ன சொன்னார், என்கிட்ட கண்ணை மூட்டு பாடுவேன். பாதி பாட்டில் அவருக்கு பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அவர் கட்டி பிடிக்கிறீங்க. ஆணும் பெண்ணும் சமம் என்பதில் எனக்கு பாகுபாடு எதுவும் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு தள்ளி போகாத ஒரிஜினல் சீக்வன்ஸ் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. தட் இஸ் ஹெட் ஸ்ரீராம் பாடிட்டு இருந்தாரு, பட் அது பாலாஜிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவருக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் உங்களுக்கு தான். ஓகே, இப்போ ஒரு லெவலில் அந்த பாட்டை வந்து எல்லாருக்கும் கெடுத்தாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் லெவலுக்கு போகிறோம். ஓகே, ஸோ இந்த விளம்பர இடைவெளி போது வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்தோம் பாலாஜிக்கு நாங்கள் கொடுத்த சேலஞ்ச் வந்து அந்த பாட்டோட வரிகளை மட்டும் எடுத்து மாற்றணும் அப்படின்ட்டு. எப்படின்னா வந்து ஒரு கிரிக்கெட் கவர் ரெகுலராக இப்போ கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கார் இல்லையா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு அவரோட கமெண்ட்ரியாக இந்த பாட்டு ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ அதை நீங்கள் பாட போகிறீங்க. இந்த பாட்டோட சுவை குறையாமல், பொருள் நடை குறையாமல், வரிகளை மாற்றி ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கேன். சிங்கர், ஆர் யூ ரெடி? ஓகே, நீங்கள் முதல்ல வார்த்தையை படிங்க, படிச்சு காட்டுங்க. நாங்கள் என்னன்றது நாங்களும் கொஞ்சம் கேட்குறோமே. பாலாஜி வைரப்பேனால் எழுதின அந்த வைர வரிகள் இதோ உங்களுக்காக. நான் வந்து உங்களை மாதிரி படிக்கணுமா மதன், இல்லை அப்பா மாதிரி படிக்கணும்? மாதிரி வரவங்க எல்லாம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் அப்பா மாதிரி படிங்க ப்ளீஸ். ஏனோ வானிலை மாறுதே, ஏனோ தமிழா, ஏனோ வானிலை மாறுதே, மழை துளி வருகுதே. ஒரிஜினலில் என்ன இருந்தது? மணித்துளி. ஆனால் தமிழா இங்கு மழை துளி வருகுதே, மேட்சின் ஓவர்ஸ் குறையுதே. You sing the two lines. இப்போ first line same. ஏனோ வானிலை மாறுதே, ஏனோ வானிலை மாறுதே, மழை துளி வருகுதே, மழை மழை துளி வருகுதே. கவரை தேடுதே, கிரவுட் எல்லாம் கடுப்பாகி. அந்த ஒரிஜினல் லைன் என்ன? மேல் நான் கோபம் கொண்டு மேட்ச் நடத்திடு என்றேன். முறைகள் அது என்ன லைன்? முறைகள் குழப்பது ஆலே ரிசர்வ்டே நாளே மேட்ச் அபண்டன் போலே. ஒரு மேட்ச் மழை மாறுது மழை துளி வருகுது, மழை துளி வருகுது, மேட்சின் ஓவர்ஸ் வருகுது. அட போப்பனி, மேட்சின் ஓவர்ஸ் குறையுது, அம்பையரும் கிரவுண்டை மூட கவரை தேடுது, அம்பையரும் கிரவுண்டை மூட கவரை தேடுது, கிரவுட் எல்லாம் கடுப்பாகி கடுப்பாகி நிற்கின்றார். இது போற நாலு லைன் வாசிங்க பாருங்க, பாடுங்க போறோம். ரெடி? மழை துளி வருகுதே, மேட்சின் ஓவர் குறியுதே, அம்பையர் கிரவுண்ட்ல மூட கவரே தேடுதே. அம்பையர் கவிதை தேடுறாரா? கவலெல்லாம் கடுப்பாகி நிற்கின்றாய். ஏலைனு டீமின் மேல் நான் கோபம் கொண்டேன், மேட்ச்
நடத்திடு என்றேன் டாக்வாத் முறைகள் டாக்வா பாடினோம் அவர் ஒரு வாட்டி ஹேஸ் டு சிங் தி ஹோல் திங் மழை துளி வருகுதே மேட்சின் ஓவர்ஸ் குறையுதே அம்பல் கிரவுண்டே மூட கவரை தேடுதே கிரவுடெல்லாம் கடுப்பாகி நிற்கின்றாய் டீமின் மேன் கோபம் கொண்டு மேட்சு நடுத்திடு என்றே டக்வர்த் முறைகள் குழப்பு ஆளே ரிசந்து நாளே மேட்ச் மேடன் போலே வரி வரி கவிதை மிஸ்டர் கௌதம் மேனன் உங்களுக்கு இது மாதிரி லிரிக்ஸ்லாம் இங்கேயே கிடைக்கும் போது அடுத்த வாட்டி நீங்கள் கார்கிலாம் போகாதீங்க தாமரை கிட்ட போவேன் உங்ககிட்ட வந்துடலாம் இல்லை உங்களுக்கு தெரியும் தாமரை தெரியும் எஸ் இப்போ வந்து வி மூவ் டு த ராபிட் ஃபயர் செக்மெண்ட் இது பாலாஜியை வந்து பேசாமல் இருக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரால் தான் முடியும் அவங்க ஒய்ஃப் கிடையாது அவங்க அம்மா கிடையாது அப்பா கிடையாது யாரும் கிடையாது மணிரத்னம் அவர் ராபிட் ஃபயர் அவர் வந்து நிம்மதியா ஒரு ஒரு ஃபினிஷிங் சொல்ல விட மாட்டீங்க நிம்மதியா ஆரம்பிக்க விட மாட்டீங்க அவர் எவ்வளவு சீரியஸ் அவருக்கு வந்து ஷோஸ் பண்ணி 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 அது பழக்கம் ஆயிடுச்சு அவருக்கு நான் இதுக்கு பேசவே இல்ல பாத்தீங்களா பாட தான் போறேன் இனிமே ஃபுல்லா ராபிட் ஃபயரோட ரூல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் அண்ட் தென் கார்கி வில் டேக் ஓவர் எப்படின்னா ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் க்ளூ அவர் வந்து லிரிக்கல் க்ளூ இந்த மாதிரி ரெண்டு க்ளூ கொடுப்போம் ஓகே He will give the lyric, maybe first lyric இருக்காது அந்த லிரிக்லேருந்து ஏதோ ஒரு லைன் கொடுப்பாரு நீங்கள் எந்த பாட்டுங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணி பாடிடணும் அதே மாதிரி மியூசிக்கல் க்ளூலேருந்து நான் வந்து ஃபஸ்ட் லைன் கொடுக்க மாட்டேன் ஏதோ ஒரு லைன் கொடுப்பேன் அதை பார்த்துட்டு அது என்ன பாட்டுன்றது கெஸ் பண்ணி பாடிடணும் This game I like. ஸோ ஷெல் வி கோ கார்கி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டா ஆ நீங்கள் ஸ்டார்ட் கமான் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறொரு கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் பூக்கும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் பூக்கும் உறவல்லவா நினைக்க தெரிந்த மனமே ஆல்மோஸ்ட் ஐயோ எனக்கு இந்த பாட்டு தெரியும் எனக்கு இந்த பாட்டு தெய்வத்தின் ஐயோ அந்த ஆஸ்பத்திரியில வீணையை வச்சுட்டு பாடுவாங்களே கரெக்டா இதுக்கே அவருக்கு ஒரு கரெக்டா தான் சொல்லிட்டேன் நான் பாடுறேன் அப்படியே வாங்க அங்க இருந்து தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறோர் கை தொடலாமா ஒரு கொடியில் இருமுறைதான் பூக்கும் மலரல்லவா வரமாட்டேன் ஒரு மனதில் ஒரு முறைதான் பூக்கும் உறவல்லவா என்று சொன்னது நீதானா அப்பா அப்பா நான் கரெக்டா தான் சொன்னேன் இப்போ வந்து என்னோட க்ளூ ஓகே பாட்டோட ஸ்டார்டிங் எப்படி அவர் ஜெயிக்க வைக்கணும் முடிவு பண்றீங்க பூக்களே சற்று ஓய் விடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை இவள் தந்து விட்டாள் பாட்டவே படிச்சார் படிச்சாச்சு சரி அடுத்த பாட்டு
எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறகு முன்னே இருந்த உள்ளம் இப்ப வந்ததடா, இறந்த பிறகு வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கு முன்னே இருக்கும் உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பிறகு வரும் அமைதி வந்து விட்டதடா. டை 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 சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, புத்தி கெட்டதுடா, புத்தி கெட்டதுடா, சூதி விட்டுதுடா. சூப்பர் சாஞ்சர். சித் ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடிட்டார்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அவர் ஏற்கனவே பாடி பார்த்துருக்கேன்றனால சொல்கிறேன், அவரோட பாட்டோட மெட்லியே அவர் செம்மையாக பண்ணுவார். ஒன்றுத்தில் ஆரம்பிச்சு ஒன்றுத்தில் பிடிச்சி அப்படியே அட்டானால் ஆரம்பிச்சு ஆதி தாளத்தில் பிடிச்சி உட்டானா பாருன்ற மாதிரி இருக்கு. மறுவார்த்தை ஸ்டார்ட் மறுவார்த்தை பட் மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போல விரல் உன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும், விழிநீரும் வீணாக இமை தாண்டக்கூடாதன துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. அடியே பல்லாங்குழி பத புரியல உன நம்பி வரேன், இந்த கட்டிப்பய ஒரு அட்டி குட்டி போல பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு. I want to adopt him as my son. Please, what is the procedure? சன்னோட அம்மாவை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா தூங்க வைப்பாரு டெய்லி நைட். ஓ மை குட்னஸ், கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ். ஐ திங்க் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரைட்டஸ் எபிசோட்ஸ்னு நினைக்கிறேன். We have to thank them for that. முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்றீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும், ரெண்டு பேருமே நல்லா தெரியும், அண்ட் மதன் பீயிங் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஸோ அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் கத்தி பாடுவேன், வண்டி ஓட்டும்போது பாடுவேன்னு சொல்லலை, இன்ன விஷயனே இல்லாமல் நான் பாடினேன் இன்னைக்கு. அதை கூச்சமெல்லாம் இல்லை, இது போயிடுச்சு அது போயிடுச்சு அப்படின்னு கத்தினேனா பாடினேன்னா தெரில. பட் ஆனால் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி சிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கேமரா, பட் அந்த கேமராலாம் தெரியல, ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள்.
அபிராமி ரைஸ் சிக்னேச்சர் வாலில் வந்து நீங்கள் சைன் பண்ணுறது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வி நீட் டு ஹேவ் அன் அபிராமி ரைஸ். இப்போ வந்து அபிராமி வெரைட்டி ரைஸ் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக அழகான கிஃப்ட் ஹேம்பர், விஸ்வநாதன் தேவ்ஜி டைமண்ட்ஸ் 1950 அவங்கக்கிட்டேருந்து கிஃப்ட் பேக்,